ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம டயட் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரிக்வஸ்டட் வீடியோ. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் த்ரூ அவுட் த டே என்ன சாப்பிட்றீங்க அதை கொஞ்சம் செஞ்சு காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் டயட்னாலே பயப்படுறாங்க. ஏன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அப்படி இல்லைனா ரொம்ப காஸ்ட் ஆகும்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வாங்க வீடியோ உள்ளே போகலாம். ஓகே, டயட் இருக்க போகிறோம்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ எந்த டயட் இருக்குது? ஏன்னா டயட்டில் ஏகப்பட்ட டயட் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வாட்டர் டயட் இருக்குது, எக் டயட் இருக்குது, ஜிஎம் டயட் இருக்குது, பாலியோ டயட் இருக்குது, கீட்டோ டயட் இருக்குது, இன்னும் நிறையா டயட்டு போய்கிட்டே இருக்குது. பட் நம்மளுக்கு எந்த டயட் இருக்குதுன்னு தெரியல. அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு டயட் இருக்கும். அதை வந்து எவ்வளோ நாள் இருக்கணும்னு தெரியல. ஒவ்வொரு டயட்டு ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் இருக்கணும், அதுவும் நிறைய பேருக்கு தெரியல. ஒரு டயட் எடுக்கிறாங்க, கண்டினியூஸாக இருக்காங்க. ஒவ்வொரு டயட்டுக்கும் ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது. அந்த டைம் ஃப்ரேமை தாண்டி நீங்கள் அந்த டயட்டை ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக ப்ராப்ளம் தான். இவ்வளோ டயட் இருக்குன்னு சொல்லிட்டேன். எந்த டயட் பெஸ்ட்டு? என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயட் பெஸ்ட்டு. பட் எல்லோரும் சஜஷன் பண்ணுறது, நிறையா ரிசர்ச்சில் சஜஷன் பண்ணுறது வந்து பேலன்ஸ்டு டயட்டு. பேலன்ஸ்டு டயட்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க, நம்ம இந்தியன் டயட்டு தான். அதில் நம்ம கொஞ்சம் மாற்றம் பண்ணணும், சில மாற்றங்கள் பண்ணணும். இல்லை அப்படி இல்லைனா எனக்கு வந்து ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றவங்க வந்து எக்ஸ்ட்ரீம் டயட்லாம் இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரீம் டயட்லாம் போகணும்னா லோ கார்போஹைட்ரேட் டயட்டு. யாராலெல்லாம் கார்போஹைட்ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமோ அவங்களாம் லோ கார்ப் டயட் போகலாம். ஸோ அது என்ன லோ கார்ப் டயட்டு பேலன்ஸ் டயட்டுன்றதை பார்த்தலாம். இப்போ லோ கார்போஹைட்ரேட் டயட்னா என்னன்னு பார்ப்போம். லோ கார்போஹைட்ரேட் டயட்டுன்றது ஒன்றுமே கிடையாது, நம்மளோட கார்போஹைட்ரேட் சோர்ஸை கம்மி பண்ணிக்கிறது. அதாவது நாம் எடுக்கிற ஃபுட்டில் கார்போஹைட்ரேட்டோட பர்சன்டேஜை கம்மி பண்ணிவிட்டு ஃபேட் அண்ட் ப்ரோட்டீனை அதிகப்படுத்திக்கிறது. இதுக்கு பேர் தான் லோ கார்போஹைட்ரேட் டயட்டு. இதுக்கு அடுத்தது பேலன்ஸ்ட் டயட்டு. இப்போ பேலன்ஸ்ட் டயட்னா என்ன? பேலன்ஸ்ட் டயட்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க, சரி விகித உணவு. இதுதான் வந்து வேர்ல்டே பெஸ்ட்டு டயட்டு. இந்த டயட்டை ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம் லைஃப் லாங்கு. இதை தான் வந்து வேர்ல்டில் இருக்க அத்தனை சயின்டிஸ்ட்டுமே ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பேலன்ஸ்ட் டயட்டை பற்றி தெரியறதுக்கு முன்னாடி, பேலன்ஸ்ட் டயட் தெரியணும்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியணும். என்னென்னா மேக்ரோ நியூட்ரிஷன், மைக்ரோ நியூட்ரிஷன். அது என்ன மேக்ரோ மைக்ரோன்னு கேட்குறீங்களா? மேக்ரோ நியூட்ரிஷன்ன்றது வந்து இப்போ மேக்ரோ அதிகம்னு அர்த்தம். ஸோ அதிகமாக நம்ம உடம்புல மூணு விதமான ஃபுட்டு எடுக்கணும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட்டு. இது மூணும் சேர்ந்தது தான் மேக்ரோ நியூட்ரிஷன். மைக்ரோ நியூட்ரிஷன்ன்றது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இப்போ இந்த மேக்ரோ நியூட்ரிஷனில் எதை எவ்வளோ அளவில் எடுக்கணும்? இப்போ உதாரணத்துக்கு கார்போஹைட்ரேட், இது வந்து 45-65% இருக்கணும். அடுத்தது ப்ரோட்டீன், இது 25-30. அடுத்தது ஃபேட்டு, இதுவும் 25-30. ஸோ இது வந்து ஒரு நாள் ஏறலாம் இறங்கலாம். பட் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 45-60% வரைக்கும் கார்போஹைட்ரேட், அதுக்கு அடுத்தது ஃபேட்டு ஒரு 30%, ப்ரோட்டீன் ஒரு 30%. இப்படி தான் நம்ம எடுக்கணும். பட் நம்ம இப்படி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். அதனால தான் நம்ம ஃபேட் ஆகிறோம். என்ன காரணம்னா அதிகமாக வந்து கார்போஹைட்ரேட்டை லோட் பண்ணுறோம். உதாரணத்துக்கு 70-80% வரைக்கும். இப்போ கார்போஹைட்ரேட்னு வரும்போது அதுலேயே ரெண்டு விதமான கார்போஹைட்ரேட் இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா சிம்பிள் கார்ப், இன்னொன்று காம்ப்ளெக்ஸ் கார்பு. அந்த காம்ப்ளெக்ஸ் கார்பு நம்ம அதிகமாக எடுக்கணும். பட் நம்ம சிம்பிள் கார்ப்ஸ் தான் அதிகமாக எடுக்கிறோம், அதனால தான் குண்டாகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒயிட் ரைஸை கட் பண்ணிவிட்டு மில்லட் ரைஸுக்கு போகணும். ஸோ சிம்பிள், இது நம்ம பண்ணனாலே ஓரளவுக்கு நம்ம ரெக்கவர் ஆகிடலாம். ரெண்டாவது சரி விகிதமாக எடுக்கணும். நான் சொன்ன மாதிரி இது ஒரு 45-50% எடுத்துகிட்டு மீதி ஈக்குவலாக எடுத்தனாலே நம்ம ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணிடலாம். இதை தாண்டி அடுத்தது மைக்ரோ நியூட்ரிஷன்னு சொன்னோம் இல்லையா, இது எதுலேருந்து வரும்? இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், பழங்கள், காய்கள், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற நட்ஸ் சீட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதுலேருந்து கிடைக்கும். ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா, முடி கொட்டுறதுலேருந்து, கண்ணெரிச்சல்லேருந்து, உடம்பில் வர பல வியாதிகள் இது மூலமாக தான் நம்மளுக்கு வந்து ரெக்கவரி கிடைக்கும், இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். ஸோ இதுக்கு நம்மளுக்கு கீரை பழம் இதெல்லாம் கம்பல்சரி தேவை. ஓகே, இப்போ இந்த பேலன்ஸ் டயட் எடுத்தால் நாங்கள் வெயிட் லாஸ் பண்ணிடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டு டயட்டு என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் டயட்டு, ஒன்று லோ கார்ப், இன்னொன்று பேலன்ஸ் டயட்டு. நீங்கள் எந்த டயட் இருக்க போகிறீங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து லோ கார்போஹைட்ரேட் டயட்டில் இருந்தேன் இவ்வளோ நாள், இன்னும் ஒரு 15 வரைக்கும் இருப்பேன். அதுக்கு அடுத்தது பேலன்ஸ் டயட்டுக்கு மாற போகிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து பேலன்ஸ் டயட்டுக்கு மாறுறது நல்லது. என்ன காரணம்னா ஆல்மோஸ்ட் நான் ஒரு 51 குறைச்சிட்டேன். இன்னும் இந்த ஒரு 15-20 எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சிட்டு பேலன்ஸ் டயட்டுக்கு நான் வந்துடுறேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, எனக்கு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க செஞ்சு காட்டுங்கன்ட்டு. என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன், ஓரளவுக்கு நானே வீட்டில் எடுத்திருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். இது மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும், நான் இன்னும் ஒரு 15 இருக்கலான் இருக்கேன் இதே டயட்டு. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வீடியோவை நான் ப்ரொவைட் பண்ணோன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு த்ரூ அவுட் த டேவோட ஷெட்யூல் நீங்கள்
வந்து பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா, நான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன சாப்பிட்றேன்றதை ஒரு விலாகாக வந்து இந்த 15 நாள் நான் பண்ணுறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 15 நாளைக்கு அப்புறம் நான் பேலன்ஸ் டயட் போகிறதையும் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ எல்லாருமே சேர்ந்து ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறனோ அதையே நீங்களும் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா இதை பார்த்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோ உள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்கு வச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து வீடியோவாக கொடுங்க கொஞ்சம் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்ட்டு. ஸோ அதனால தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து 4 எக்கு எடுத்திருக்கோம் ஓகேங்களா. அதுக்கடுத்து 2 பிக் ஆனியன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர், அதுக்கப்புறம் சால்ட், கொஞ்சோண்டு வந்து டர்மரிக் எடுத்திருக்கேன். டர்மரிக் வந்து ஆன்டிபயோட்டிக் வெயிட் லாஸுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணும் அதனால் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்தது 2 பச்சை மிளகாய். இது வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அதனால் பச்சை மிளகாய். பியூர் ஆர்கானிக் கோகனட் ஆயில் செக்கில் ஆட்டினது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தா தெரியும் நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்ன சின்னதாக இல்லை, ஓரளவுக்கு. வெங்காயம் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்க. கத்தியில் கட் பண்ணுறவங்க, வீட்டில் கட் பண்ணுறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, அருவாமனையில் கட் பண்ணிக்குவாங்க. பட் நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா கத்தியில் கட் பண்ணால் பார்த்து கட் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக கட் பண்ணி வச்சுங்க. வெங்காயம் தனியாக, பச்சை மிளகாய் தனியாக, கருவேப்பிலை தனியாக, கொத்தமல்லி தனியாக, எல்லாமே நம்ம தனித்தனியாக தான் போடுவோம். ஸோ வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. நீங்கள் நான்ஸ்டிக் பேன்லேயும் பண்ணலாம், இல்லை கடாய் இருந்தால் கடாயிலையும் பண்ணலாம். எதில் வேணால் பண்ணலாம். நான்ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன்றவங்க நீங்கள் கடாயை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. கல் காஞ்சிருச்சுருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக காயட்டும். காஞ்ச உடனே ஃபஸ்ட்டு இதில் ஆனியனாக ஆட் பண்ணுங்க. நல்லா பொன்முருவில் ஆற வரைக்கும் வருங்க. நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சால்ட்டு பெப்பரு மஞ்சள் மூணுத்தையும் போட்டிருந்தேன். ஏன்னா சால்ட் ஃபஸ்ட்டே போட்டால் நல்லா வேகும் ஆனியன். இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க வெஜிடேரியன் ரெசிபி சொல்கிறீங்க, நான் வெஜிடேரியன் ரெசிபியாக செய்கிறீங்க, வெஜிடேரியன் சொல்லுங்கன்ட்டு. ஏன் வந்து நான்வெஜ் நான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, இது வந்து எக்கனாமிக்காக வந்து நம்மளுக்கு சீப்பாக முடியும், ப்ரோட்டீன் அதிகம். இப்போ நான் வந்து 4 முட்டை வாங்கியிருக்கேன், இதோட காஸ்ட்டே எனக்கு 16 ரூபா தான் ஆச்சு. அதுக்கடுத்தது எக்ஸ்பென்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, நம்ம பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்து எண்ணெயெல்லாம் சேர்த்து ஒரு 10 ரூபான்னு வைங்க, 25 ரூபாயில் முடிஞ்சிருச்சு. இதே நீங்கள் பன்னீர் 100 கிராம் வாங்கி செய்யணும்னா 80 ரூபாயிலேருந்து 90 ரூபா ஆகிடும் டோட்டல் எக்ஸ்பென்சஸ். ப்ரோட்டீனு இந்த அளவுக்கு தான் வரும். ஸோ அதனால தான் இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் சிறுவாக்கி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா முட்டையை வளர்த்து வச்சுட்டு கிளறிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எல்லாம் பண்ணுங்கள், இல்லைன்னா வெங்காயம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வெங்காயத்தை நான் லைட்டாக பாருங்கள் ப்ரௌன் கலராக வறுத்துருப்பேன். முடிஞ்சிருச்சு, இதை போட்டுக்கலாம். நீங்கள் நம்ம டோட்டலாக சாப்பிட்டது எவ்வளோ கேலரிஸ்ன்னு பார்க்கலாம்.
மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான். இதில் வந்து டோட்டல் கேலரி இன்டேக் பார்த்தீங்கன்னா 534, ப்ரோட்டீன் வந்து 30 கிராம், காப்ஸு 31 கிராம்ஸ், ஃபேட்டு 33 கிராம்ஸ். எல்லாமே பாருங்கள் ஈக்குவலாக இருக்குது, இது ஒரு பேலன்ஸ்டாக இருக்குது. இதில் பாருங்கள் ரெட் ஆனியன்லேருந்து 83 கேலரிஸ் வருது, ஓகேங்களா. ஃபைபர் 10% ஃபைபரே இருக்குது இதில். அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட் 6% தான் இருக்குது. ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸ் கார்ப், சிம்பிள் கார்ப் கிடையாது. அப்புறம் கோகனட் ஆயில், இது வந்து 121 கேலரி வருது ஒரு டேபிள் ஸ்பூனு. இதில் பாருங்கள் எல்லாமே ஜீரோ இருக்கும். ஒன்லி சேட்டரேட்டட் ஃபேட்டு 55%, டோட்டல் ஃபேட் 20%. அதுக்கப்புறம் க்ரீன் சில்லிஸ், கொரியாண்டர் லீஃப், பெப்பர், கறி லீஃப், இதெல்லாம் சேர்த்து டோட்டல் வர்றது தான் 534 கேலரிஸ். ஸோ ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கோம். இதில் இப்போ நீங்கள் வந்து ஓகே நான் வந்து நிறையா எக்கு எடுத்துக்க விரும்பலை அப்படின்னா நீங்கள் 3 எக்கு கூட எடுத்துக்கலாம். 4 எக்ஸ் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை, 3 எக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான், இது வந்து காலையில் ஹெல்த்தியான ஒரு பேலன்ஸ்டு பிரேக்ஃபாஸ்ட். ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்க இல்லையா, இதுதான் வந்து நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற ஸ்டைல். ஸோ என்னோட ஃபுல் டீட்டெயில், அதாவது நான் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணுறேன் அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும், உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். ஸோ இந்த 15 நாள் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த லோ கார்ப் டயட்டை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கடுத்தது பேலன்ஸ் டயட்டுக்கு நம்ம மாறலாம், அப்போ இன்னும் டீட்டெயில்டாக பேசலாம். இப்போ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் என்னென்ன வேணுன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் பண்ணிங்கன்னா நான் அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன அப்கிரேட் பண்ணிக்குவேன். அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் டவுட்ஸ் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.